Hi friends, இன்னைக்கு மகா மகியோட லஞ்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணேன்னு பார்த்துடலாம். ஆயிலில் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துருங்க. அரைக்கிறதுனால குழந்தைங்க வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த இப்போ வந்து சேம் பேனில் கூட கொஞ்சம் ஆயில் ஹீட் பண்ணி கொஞ்சம் ஜீரகம் தாளிச்சுட்டு அதில் இந்த அரைச்சதையும் போட்டு நல்லா குக் பண்ணிவிடுங்க. கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர், சால்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு ஃபைனலாட்டு கொஞ்சம் கரம் மசாலா பவுடர், என்னோட ஸ்பெஷல் கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணேன். இது இப்போ சேலுக்கு இருக்குது, உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா டிஎம் பண்ணுங்க. ஸோ இது நல்லா கொதிச்ச உடனே பாயில் பண்ண எக்கையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சிம்பிளான எக் கறி ரெடி. இப்போ இதுக்கு கூட நான் வந்து சப்பாத்தி தான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன். ஸோ சப்பாத்தி டோ பிசைஞ்சு வச்சுட்டேன் காலையிலேயே. அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக திரட்டி சப்பாத்தி மாதிரி திரட்டி ரெண்டு பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துடலாம். நீங்கள் வேணும்னா நெய் கூட அப்ளை பண்ணி நீங்கள் சுட்டு எடுக்கலாம். ஸோ அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து சப்பாத்தி அண்ட் எக் கறி. ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரிகாட்ஸும் குக்கும்பரும் வச்சேன். ஸோ நீங்கள் உங்கள் பசங்களுக்கு என்ன பேக் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்